வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வார வாரம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 12 வாரங்களாக வந்து 12 லக்னத்துக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் வந்துட்டு லக்னத்துக்கான பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இருக்க காதல், கல்யாணம், வேலை இதுக்கான என்ன ஜோதிட பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வார வாரம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய குருஜி வந்துட்டு என்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் குருஜி. குருஜி, நான் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அதே சமயம் வந்து எனக்கும் சரி நம்ம மக்களுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து பேசும்போது தசா புக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டே இருப்பீங்க. ஸோ எந்த திசையில எந்த புக்தி வந்துட்டு நல்லது செய்யும் கெட்டது செய்யும் அப்படிங்கிறதுல மக்களுக்கும் சரி எனக்கும் சரி சில சந்தேகங்கள் இருக்கு, அதை இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஆமாம், கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த சில 12 வாரங்களாக நம்ம வந்து இந்த லக்னப்படி என்னென்ன பலன்கள் நடக்கும்ன்றதை பார்த்தோம். இப்போ நீங்கள் கேட்குற ஒரு எளிமையான சந்தேகம் தான், ஆனால் இதுலேயும் ஒரு ஆழமான சில விஷயங்கள் இருக்கின்றன. எந்த தசையில் என்ன புக்தி, இந்த தசா புக்தி அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக ஏற்கனவே வின் டிவியில் நிறைய பேசியிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முழுமைக்கும் 120 ஆக, ஜோதிடப்படி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120. இது வந்து இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முன்னெல்லாம் குறைவான ஆயுள் காலம் இருந்தது. ஒரு 65 வயசு 70 வயசுக்குள்ளேயே மனிதர்கள் இறந்து போவார்கள். தற்போது ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட்டு 80 வயசாக இருக்குது. நம்ம கிழக்கு நாடுகளில் ஜப்பான் மாதிரியான கிழக்கு நாடுகள்லாம் 100 வயசு வந்துருச்சு. ஆக ஒரு 120 வருடம் வரைக்கும் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் விதி. உலகின் வந்து மிக மிக அதிக ஆயுள் கொண்டவரே ஒரு கின்னஸ் ரெக்கார்டு 117 வயசு வரைக்கும்லாம் இருக்குது. ஆக ஜோதிடப்படி 120 வருடம் வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் அப்படின்ற போது அதை 120 தசா வருடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 120 வருஷம் தசா வருடங்கள். அந்த 120 வருஷம் தசா வருடங்களை வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சில வருடங்கள் ஒரு சமமற்ற பங்குகளாக பராசர மகரிஷி பிரித்து தந்திருக்கிறார். இந்திய வேத ஜோதிடத்தின் மாண்பே இந்த தசாபக்தி வருடங்களில் தான் இருக்குது அப்படின்றத நான் அடிக்கடி நிறைய தடவை நம்ம வின் டிவி நிகழ்ச்சியில் குருஜி நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய சிறப்பு என்னென்னா, உண்மையிலேயே வேத ஜோதிடத்தை தவிர்த்து வேறு எந்த விதமான மேல்நாட்டு ஜோதிடங்களாக இருக்கட்டும், கிழக்கத்திய ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பிலுமே இந்த தசாபக்தி அமைப்புகள், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சம்பவங்களாக பிரித்து அவன் பிறந்தது முதல் இத்தனை வயசில் இப்படி இருப்பான், இந்த வயசில் இப்படி இருப்பான், இப்போது திருமணம் செய்து கொள்வான், இப்போது அவன் தகப்பனாவான் தாயாவாள் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் கடைசி அந்திம காலம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிடத்தை தவிர இந்த தசாபக்தி அமைப்புகள் அப்படின்றது வேற எந்த ஜோதிட முறையிலையும் கிடையாது. அதன்படி பராசர மகரிஷி 9 கிரகங்களுக்கும் 120 வருடங்களை ஒதுக்கி அது ஒரு சமமற்ற விஷயத்தில் பிரித்து கொடுத்துருக்கிறார். உதாரணமாக சூரியனுக்கு 6 வருடம், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, ராகுவிற்கு 18, குருவிற்கு 16, சனிக்கு 19, புதனுக்கு 17, கேதுவிற்கு 7, சுக்கிரனுக்கு 20, மறுபடியும் சூரியன் அந்த சுக்கிரன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து 120 வருஷம் கொண்ட ஒரு ஒட்டுமொத்த இதாக வந்துடும். அப்போ அந்த 120 வருஷங்களையும் உதாரணமாக சூரிய தசைன்னு வந்துடுவோம். இப்போ இந்த சூரிய தசையிலையும் எல்லா தசைகளும் எல்லோருக்கும் நன்மைகளையோ அல்லது தொடர்ந்து தீமைகளையோ செய்து விடுவதில்லை. அதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ஜாதகப்படி, அதாவது அடிக்கடி இதையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், ஜாதகம் எவ்வளவு யோகமாக தெரிந்தாலும் தசாபக்தி அமைப்புகளே ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கக்கூடியவை என்பதால் ஜாதகம் எவ்வளோ யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை செயல்படுத்தக்கூடிய கிரகங்களினுடைய தசாபக்தி வர வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே ஒரு ஜோதிடம் அறியாதவருக்கு சுக்கர தசை அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய யோகம், அதாவது ஐயோ அவருக்கு என்னப்பா சுக்கரதசை அடிக்குது, சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு, அவர் அப்படி டாப்பில் இருக்கிறார்னுவாங்க. உண்மையில் சுக்கரதசை எல்லோருக்கும் நன்மைகளை செய்து விடுவதில்லை. தனுசு மீனம் லக்னம் போன்ற எதிரணி லக்னங்களுக்கு வந்து சுக்கரதசை நன்மைகளை செய்யாது. ஆக ஒரு மனிதனுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய தசாபக்திகள் வரும் பொழுது அந்த மனிதன் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உழைப்பு அப்படிங்கிறது 2ம் பட்சமாக இருந்தாலும் எல்லோரும் உழைக்கும் அனைவருமே நன்றாக இருந்து விடுவதில்லை. தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்கிற எல்லாருமே நல்லா இருந்துறதில்ல. ஒழுங்காக வேலையை செய்யாத, உழைக்காத, உழைப்பை நம்பாத வெகு சிலர் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த எல்லோருக்குமே அந்த தசாபக்தி அடிப்படையில் தான் அந்த அதிர்ஷ்டம் என்பது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆக ஒரு மனிதனுக்கு நல்ல தசாபக்திகள் வரும் பொழுது அவனுக்கு நல்ல யோகங்களும், கெடுதல்களை செய்யக்கூடிய சாதகமற்ற தசாபக்திகள் வரும்போது அவனுக்கு சாதகமற்ற பலன்களும் நடக்கும். இந்த தசாபக்திகளுக்கும் ஜாதகத்திற்கும் உள்ள உறவு வந்து நேரடியான உறவாகும்போது, அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 அந்த ஜாதகத்தின் அந்த லக்னாதிபதிக்கு நண்பர்களுடைய தசைகள் தொடர்ந்து வரும்பொழுது அந்த மனிதன் அதிர்ஷ்டத்தின் காரணமாக
உழைப்பு 25%, அதிர்ஷ்டம் 75% என்று வாழ்நாள் முழுக்க ஓஹோ என்று நன்றாகவே இருக்கிறான். எப்போது ஒரு ஜாதகத்தில் அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாதகத்தின் எதிரணி கிரகங்கள் தொடர்ந்து திசை நடத்தும் போது 75% உழைப்பு, 25% அதிர்ஷ்டம், அல்லது அதிர்ஷ்டமே இல்லாத நிலைமை. உழைப்பு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவனுக்கு அந்த உழைப்பிற்கான உண்மையான கூலி கிடைக்காமல் மற்றவருக்கு 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல இவருக்கு 20 ரூபாய் மட்டும் கிடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் தசாபக்தி அமைப்புகளின்படி நடக்கும். ஆகவே ஜாதகம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகளே ஒரு மனிதனை முன்னேற்றத்திற்கோ அல்லது பின்னே தள்ளுவதற்கோ காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ வந்து இந்த 9 நவகிரகங்களுடைய 9 தசைகள்லையும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக, அதாவது என்ன விதமான பலன்கள் நடக்கிறது சொல்றதை விட ஒரு தசைக்குள்ள எந்த புக்தி நன்றாக இருக்கும், எந்த புக்தி முதல்ல வந்து நம்ம ஒரு எந்த புக்தி நன்றாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். உண்மையை சொல்லப்போனால் முதல்ல சூரிய திசை எடுத்துக்கலாம். இந்த சூரிய திசை இதில் இன்னும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. என்னென்னா, ஒரு 2 விதமான நட்பு கிரகங்கள் எதிரி கிரகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஏற்கனவே நம்ம குருஜி நேரத்தில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது சுக்கர அணி நண்பர்கள், சுக்கிரன், சனி, புதன், ராகு, இந்த 4 கிரகங்கள் ஒரு டீம், ஒரு விளையாட்டு வீரர்கள் ஒரு கால்பந்து விளையாட்டில் 2 பேர் விளையாடுற மாதிரி ஒரு டீமாகவும், சூரியன் குருவின் தலைமையிலான அணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இந்த 5 கிரகங்கள் வேறு விதமாகவும் செயல்படும். ஆக சுக்கிரன், சனி, புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் தங்களுக்குள் நண்பர்களாகவும், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது இந்த 5 கிரகங்கள் தங்களுக்குள் நண்பராகவும் செயல்படக்கூடியது ஒரு ஜோதிட அமைப்பு. அப்போ அந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அந்த லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்து வரும் பொழுது நல்ல பலன்களை செய்யும். சனி, புதன், கேது, சுக்கரன் திசை அமைப்புகள் தொடர்ந்து வரும்போது அவர்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். இந்த இதில் வந்து எப்போது ஒரு நண்பர் அல்லாதவருடைய புக்திகள் உள்ளே வருகின்றதோ அப்போது வந்து கெடுதல்கள் இருக்கும். உதாரணமாக இப்போ சூரிய திசைன்னு ஆரம்பிச்சிருவோம். சூரிய திசையில் இப்போ எந்த ஒரு லக்னக்காரர்களாக இருந்தாலும் சூரியன் ஒளி கிரகம் என்பதால் சூரிய திசையில் ராகு புக்தியும் சனி புக்தியும் சாதகமற்ற பலன்களை தரும். ஒருவருடைய ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து வலிமையானவராக இருந்து நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கும் போது சனி புக்தி உள்ளே வருமாயின், சூரியன் யோகராக இருந்து சனி புக்தி உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக அந்த சூரிய தசை சனி புக்தியில் அவருடைய தகப்பனார் விஷயமோ அல்லது தகப்பனார் வேறு விதமான காரகத்துவ விஷயங்களோ சூரிய தசையில் சனி புக்தி நல்ல பலன்களை தராது. அந்த நிலைமையில் இன்னொரு இருள் கிரகமான ராகு, சூரியனுக்கு ஆகாத ராகு, ஆக அந்த சூரிய தசையில் ராகு புக்தியும் சனி புக்தியும் வரும்போது அந்த தசை நடக்கும்போது அது எவ்வளவு பெரிய யோகமாக இருந்தாலும் அந்த தசாபக்தி கண்டிப்பாக சூரியனில் ராகு திசையும் சூரியனில் சனி புக்தியும் நிச்சயமாக நல்ல பலன்களை தராது. அடுத்ததாக சந்திர தசை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரனுக்கு புதன் பகை, அதாவது சந்திரன் புதனை பகைவராக கருதுவதில்லை ஆனால் புதன் சந்திரனை பகைவராக நினைக்கிற ஒரு காரணத்தினால சந்திர திசையில் புதன் புக்தி எப்போதுமே ஒரு நல்ல பலன்களை சாதகமற்ற தரும். அதில் அந்த புதன் வந்து சாதகமற்ற கிரகமாக அந்த ஜாதகத்திற்கே அமையுமாயின் இன்னும் கூடுதலான ஒரு கெடுபலன்கள் இருக்கும். அதனை அடுத்து சந்திர திசையில் ராகு கேதுக்களுடைய தசாபக்திகள் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போது நான் சூரியனுக்கு சொன்னதை போல ஒரு ஒளி கிரகமான சந்திரன் இருள் கிரகமான சூரிய அமைப்பில் கண்டிப்பாக நல்லது செய்யாது. அதனால் சந்திர திசையில் நீங்கள் பார்க்கும்போது சந்திர திசையில் சனி புக்தியும் சந்திர திசையில் ராகு கேதுக்களுடைய புக்தியும் சந்திர திசையில் புதன் புக்தியும் ஒருவருக்கு பொதுவாக நல்ல பலன்களை செய்வதில்லை. சந்திர திசை நன்றாகவே நடந்து கொண்டிருந்தால் கூட இந்த அதற்குள்ளடங்கிய இந்த புக்திகள் வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. அடுத்து நீங்கள் செவ்வாயின்னு வந்துட்டிங்கன்னா, செவ்வாய் திசையில் செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய புதன் புக்தியும் நல்லா இருக்காது. செவ்வாய் திசையில் புதன் புக்தி நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை எப்போவுமே செய்ய போகிறதில்ல. செவ்வாய் திசையில் கேது புக்தி ஒரு சில நல்ல பலன்களை செய்தாலும் செவ்வாய் திசையில் சனி புக்தி சில நேரங்களில் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து நன்றாக இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக செவ்வாய் திசையில் சனி புக்தி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த விபத்து, ரத்தம் பார்த்தல், அதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது, விபத்து நடக்கிறது, அல்லது உங்களுடைய மனம் வந்து சிக்கலாக போகின்ற ஒரு அமைப்புகளில் நிச்சயமாக செவ்வாய் திசையில் வந்து புதன் புக்தியும் செவ்வாய் திசையில் சனி புக்தியும் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை சாதகமற்ற பலன்களை தரும். அதே போல் ராகு திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு வந்து நான் ஏற்கனவே ராகுவின் சூட்சுமங்களில் எழுதியிருக்கிறேன். ராகு முழுக்க முழுக்க ஒரு நன்மைகளை செய்கின்ற பட்சத்தில் முதல் பகுதியில் கடைசி ராகுவின் ராகு திசையில் வருகின்ற கடைசி புக்தி சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. ராகுவிற்கு ஆகாத கிரகங்கள் அந்த 3 கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு ராகு ஆரம்பத்தில் மிக யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் பிற்பகுதியில் வர்ற சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. ஒருவேளை ராகு திசை முழுக்க முழுக்க சாதகமற்ற பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பில் பிற்பகுதியான ராகு திசை சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நன்றாக இருக்கும். இது ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு சூட்சுமமான விதி. அதனை அடுத்து
குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருதசை, இந்த குருதசைக்கு வந்து குருதசையில் சுக்கரபக்தியும் சுக்கரதசையில் குருபக்தியும் வேலை செய்யாதான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் ஒருவருக்கு குருதசை நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் அவருக்கு சுக்கரபக்தி வரும்போது அதற்கேற்றாற்போல் ஒரு சாதகமற்ற ஒரு 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 முற்றிலுமாக ஒரு முடக்கி போடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை குருதசை கொடுக்கும். அதனை அடுத்து சனி திசைன்னு வந்துட்டிங்கன்னா சனி திசையில் குருவுக்கு அடுத்த சனி திசையில் சனி வந்து என்ன பண்ணுவார்னா அந்த சூரிய சனி திசையில் சூரிய பக்தி நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. செய்யவர் ஒருவருக்குமே சனி திசையில் வந்து சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் நல்ல பலன்களை தராது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சூரிய திசையில் சனி பக்தி சந்திர பக்தி சனி பக்தி வேலை செய்யாதுன்ற மாதிரி சனி திசையில் சூரிய சந்திரர்கள் சனிக்கு எதிரியானவர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சனி திசையில் வந்து சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் நல்ல பலன்களை தருவதில்லை. அடுத்து புதன் திசையில் இந்த புதன் திசையில் சந்திர பக்தி நிச்சயமாக நல்ல பலன்களை தராது. புதன் திசையில் உள்ளே வருகின்ற சந்திர பக்தி அந்த புதனுக்கு சந்திரன் பகை என்ற காரணத்தினால சந்திரன் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல விதமான இடங்களில் இல்லாமல் வேறு விதமான ஒரு சாதகமற்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் நிச்சயமாக புதன் திசையில் சந்திர பக்தி வந்து ஒரு கடுமையான கெடுபலன்களை செய்யும். ஆகவே புதன் திசையில் சந்திர பக்தி நடக்கிறதும் சந்திர திசையில் புதன் பக்தி நடக்கிறதும் ஒரு நல்ல பலன்கள் இல்லை. கேது திசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது திசையில் சூரிய சந்திர பக்திகள் நல்லா இருக்காது. ராகு கேதுக்களுக்கு சூரிய சந்திரர்கள் பகைவர்கள் அப்படின்றதுனால கேது திசையில் வந்து நிச்சயமாக சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் கேது திசையில் நல்ல பலன்களை தருவதில்லை. நிறைவாக சுக்கர திசையை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கர திசையில் முன்னரே நான் சொன்னதை போல சுக்கர திசையில் குரு பக்தி மாறுபாடான ஒரு பலன்களை தரும். சுக்கர திசையில் ஆரம்பத்திலேயே சிலருக்கு சுக்கர திசையில் சூரிய சந்திர பக்திகள் நல்ல பலன்களை தராது. ஏன்னா சுக்கரனுக்கு சூரியனும் சந்திரனும் பகை. எடுத்த உடனே சுய பக்தியிலேயே வந்து ஒரு நல்ல பலன்கள் இல்லாத நிலைமையில் அது தொடர்ந்து சுக்கர திசையில் சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் நல்ல பலன்களை தருவது இல்லை. அதே போல அந்த லக்னத்தின் இயல்புக்கு ஏற்றார் போல சுக்கர திசையில் குரு பக்தி நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. இதுதான் இப்போது நான் சொன்ன அந்த ஒன்பது நவ கிரகங்களுக்குள்ள ஒன்பது தசைகளுக்குள்ள அடங்கின புக்திகளில் கொஞ்சம் எல்லோரும் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள். இப்போ சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய புக்திகளை பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நல்ல பலன்களை தரக்கூடிய நவகிரக புக்திகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்.